வணக்கம். இங்க ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலயும் அவனோட வெற்றிக்கு பின்னால உழைப்பு இருக்குதோ இல்லையோ, ஆனா கட்டாயமா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தே தீருங்க. இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் கட்டாயமா ஏதோ ஒரு சூழல்ல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. சோ இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு யார் மேலயாவது கோபம் இருக்கு அப்படின்னா நீங்க எதிரியா வேணா மாறிடுங்க, ஆனா என்னைக்குமே துரோகியா மட்டும் மாறிடாதீங்க. அந்த பாவத்தை நாம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கழுவவே முடியாதுங்க. அதே மாதிரி உங்களோட மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய இதயத்தையே தூக்கி நீங்க கொடுத்தாலும் அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கட்டாயமா உங்களோட முதுகுலத்தான் குத்துவாங்க. சோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. சோ எப்போதுமே நீங்க உங்களோட வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே கூணி குறுகி போகட்டும். யாருக்காகவும் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க அழிச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போன அவங்களே சந்தோஷமா இருக்கிறப்போ நீங்க ஏன் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். சோ உங்களோட வாழ்க்கையில எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே பாசிட்டிவா இருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி இங்க துரோகம் பண்ணவங்க கிட்ட என்னைக்குமே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கோபம் இருக்காது. கோபம் இருக்கிறவங்க கிட்ட துரோகம் இருக்காது. நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறதுக்கு பாத்தீங்களா, அது கொலை பண்றதுக்கு சமம். தற்பரமா பேசிக்கிட்டு திரியுறாங்க பாத்தீங்களா ஒரு சிலர்லாம், நான் அப்படி நான் இப்படின்னு, அது எல்லாமே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். சோ இந்த தற்பெருமையும் துரோகமும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இல்ல அப்படின்னா கட்டாயமா அவங்க மிகப்பெரிய இடத்துக்கு போயிடலாங்க. அதே மாதிரி துரோகம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு கத்தி மாதிரி. மத்தவங்களை குத்தும் போது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா அது நமக்கு குத்தும் போதுதான் வலிக்கும் பாத்தீங்களா. அந்த வலியும் வேதனையும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சோ அடுத்தவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதுதான் மறுபடியும் உங்களை தேடி வரும். அது துரோகமா இருந்தாலும் சரி, அது பாசமா இருந்தாலும் சரிங்க, என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி இங்க குற்றத்தை கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு நாளும் மன்னிக்க கூடாது, மன்னிக்காதீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு மறுபடியும் நீங்க மறுபடி திருப்பி திருப்பி துரோகம் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. சோ யாராவது உங்களுக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுங்க. மறக்காம அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு வைராகிய வச்சு அதுபடி நீங்க வந்து வாழ்ந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்களே அனுபவிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ அதே மாதிரி நம்மளோட மனசு மரணித்து போகிறதுக்கு எந்த ஒரு காயமோ நோயோ இல்ல மரணம் கூட தேவையில்லைங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நம்ம பண்ணக்கூடிய அந்த நம்பிக்கை துரோகம் இருக்கு பாத்தீங்களா, அது போதும். ஒரு சில ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகமும் இருந்துச்சுனாவே நம்மளோட மனசு நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்மள நடைப்பிணமா மாத்திரும். சோ இந்த மாதிரி அனுபவமும் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதே மாதிரி எங்க போலியான வாக்குறுதி இருக்கு பாத்தீங்களா, சோ நான் அதை உனக்கு பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு பொய்யான விஷயங்களை நம்ம சத்தியம் பண்ணி கொடுக்கறதும் ஒரு விதத்துல நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு சமம். சோ உங்களால ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா அதுக்காக நீங்க அடுத்தவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறதோ கட்டாயமா இதை நான் உனக்கு செஞ்சு கொடுக்கறேன் அப்படிங்கிற நம்பிக்கைய தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அதுவும் ஒரு விதமான நம்பிக்கை துரோகத்துக்கு சமம் தான். அதே மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நமக்கு முன்ன பின்ன தெரியாத யாருமே நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ற துரோகத்தை விட நம்ம கூடவே இருக்கிற நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில மனுஷங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு யார பிடிக்குதோ அதை வந்து நீங்க வந்து அவங்க சரியான மனுஷங்க தானா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு அவங்கள முழுசா நம்புறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே மாதிரி தேவைப்படுறப்போ பழகிறது, தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் விலகிறதுங்கிற மாதிரியான உறவுகள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல நம்பிக்கை துரோகம் மாறவே போறது கிடையாதுங்க. சோ உங்ககிட்ட தேவை அப்படிங்கிற நேரத்துல மட்டும் பழகக்கூடிய உறவுகள் கிட்டயும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி நம்பாதவங்க கிட்ட நம்ம நேர்மையா இருக்கிறதும் நம்புறவங்க கிட்ட துரோகம் பண்றதும் ஒரு சில மனுஷங்களுடைய மாத்த முடியாத ஒரு கேரக்டரா இருக்கும். சோ அது வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க அவங்களுடைய கேரக்டர் மாத்திக்கவே மாட்டாங்க. சோ அந்த மாதிரி மனுஷங்களை விட்டு நம்ம விலகி வந்துறதுதான் நமக்கு நல்லதுங்க. நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம கிட்ட 1000 தடவை திரும்ப திரும்ப வரலாம், ஆனா 1 தடவை கூட திருந்தி வரமாட்டாங்க.
சோ ஒரு தடவை உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. சோ ஒரு தடவை ஒருத்தவங்க நம்மள வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்கள நீங்க நம்பாத இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே மாதிரி இந்த நம்பிக்கை துரோகம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்பாத ஒருத்தவங்க கிட்ட இருந்து என்னைக்குமே கிடையாது. நீங்க நம்பின ரொம்ப ஒருத்தவங்க மேல பாசம் வச்ச ஒரு உறவு தான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணும். சோ யாரா இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லதுங்க. இந்த நம்பிக்கை வச்சவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு புலம்பாதீங்க. நீங்க வச்ச நம்பிக்கை தான் உங்களுடைய துரோகிய உங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கு. சோ இத நினைச்சிட்டு நீங்க மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருங்க.